ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அபியும் நானும் இன்றைக்கி வீடியோவில் ரொம்பவே டேஸ்டான சாக்லேட் கேக் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி என் சேனலை நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஓகே சாக்லேட் கேக் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் போர்பான் பிஸ்கட் எடுத்திருக்கேன் மூணு போர்பான் பிஸ்கட் எடுத்திருக்கேன் த்ரீ இன்க்ரீடியன்ட்டுன்னு சொன்னேன்ல போர்பான் பிஸ்கட்டு சுகரு அண்ட் கொஞ்சம் ஒரு பேக்கெட் ஈணும் சரியா ஸோ இப்போ போ போர்பான் பிஸ்கெட்டு வந்துட்டு நான் ஒரு மிக்சி ஜாரில் வந்து போட்டுக்கிட்டு நல்லா இதை கிரைண்ட் பண்ணிக்க போகிறேன் நான் இன்றைக்கி மூணு போர்பான் பிஸ்கட் எடுத்திருக்கேன் ஒரு பேக்கெட்டோட விலை வந்துட்டு பத்து ரூபாய் ஸோ எனக்கு டோட்டலாக தேர்ட்டி ருபீஸ் தான் ஆச்சு ஸோ நான் இப்போ இதை எல்லாத்தையும் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டுட்டு இதை நல்லா கிரைண்ட் பண்ணிக்க போகிறேன் ஸோ கிரைண்ட் பண்ணிவிட்டு வந்துட்டேன் இதை ஒரு மிக்ஸிங் பவுலுக்கு வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் எந்த ஒரு கட்டியும் இல்லாமல் நல்லா அரைச்சிட்டு வந்துடுங்க நல்லா பைனான பேஸ்ட் மாதிரி இருக்கணும் கொஞ்சம் குறை குரன்னு ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா சுகர் கொஞ்சம் ஆல்ரெடி பிஸ்கட்டில் வந்து டேஸ்ட் இருக்கும் சுகர் டேஸ்ட்டு பட் வந்து நான் கொஞ்சோண்டு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ த்ரீ டீஸ்பூன் தான் எடுத்திருந்தேன் ஸோ அதையும் கிரைண்ட் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டேன் இப்போ வந்து நான் வந்து அரைக்கப்பு பால் எடுத்தேன் ஸோ அரைக்கப் பாலை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரே அளவாக ஜென்டெலாம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்கணும் ஸோ இன் இன் இந்தளவுக்கு கெட்டியாக இருக்கணும் ஸோ அப்போ தான் வந்து சீக்கிரம் வெந்து வரும் ரொம்பவே தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப நேரம் இழுக்கும் ஸோ நம்மளுக்கு கேஸ் வேஸ்ட் ஆகும் ஓகே ஸோ இந்த மாதிரி ஒரு பேட்டலில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க பத்தில் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட பால் சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ ஓகே இந்த மாதிரி இருக்கணும் எடுத்து விட்டோம் அப்படின்னா அப்படியே ஈவனாக வந்து விடணும் ஸோ இப்போ நான் கேக் டின் வாங்கியிருந்தேன் ஸோ அதில் தான் நான் பண்ண போகிறேன் அதில் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நெய் விட்டுக்கிறேன் நெய் விட்டுட்டு நான் கோதுமை மாவு எடுத்துருக்கேன் சுற்றியும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்க போகிறேன் இன்றைக்கி நம்ம இட்லி பாத்திரத்தில் தான் இந்த கேக் வந்து பண்ண போகிறோம் வேறு எந்த ஒரு ட்ரிக்குமே இல்லை இட்லி பாத்திரத்தில் எப்படி கேக் பண்ணலாம் தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ நான் இந்த கேக் டின்னை வந்து டோட்டலாக ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிட்டேன் ஸோ லாஸ்ட்டாக நான் வந்து ஈனோ வந்து ஒரு பாக்கெட் எடுத்திருந்தேன்ல அதை தான் எடுத்திருக்கேன் ஈனோ போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணணும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா ஈனோ வந்து அப்படியே கட்டியாட்ட உள்ள வந்து சேர்ந்துக்கும் ஸோ அது வந்து ஆகக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் இந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன் ஸோ அதுக்கு முன்னாடி இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மூடி வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மடிப்பு மடிப்பாக விழணும் நம்ம எடுத்து ஊற்றும் போது அந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பேட்டில் வந்து கரெக்டு அப்படின்னு அர்த்தம் ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கணும் எடுத்து போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியாக இந்த மாதிரி கொஞ்சமாக லைட்டாக தட்டி விட்டுக்கோங்க ஏன்னா உள்ளே ஏர் பபிள்ஸ் இருந்தால் கூட அதை டைட்டன் பண்ணிவிட்டு ஈக்குவல் ஈக்குவல் பண்ணிக்கும் ஸோ வந்து நம்ம கேக் வந்து நல்லா ஈவனாக கிடைக்கும் நான் டெக்ரேஷனுக்காக கொஞ்சம் முந்திரியும் பாதாமும் துருவி போட்டிருக்கேன் உங்களுக்கு இது வேணாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இது டோட்டலி ஆப்ஷன் நான் வந்து டெக்ரேஷனுக்காக தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ வந்து இந்த டெக்ரேஷன்லாம் முடித்ததுக்கப்புறம் இதெல்லாம் இதை வந்து நம்ம இட்லி பாத்திரத்தில் ஆல்ரெடி ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கோம்ல ஸோ மேலே நான் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை வச்சு அது மேலே வச்சுக்கிறேன் ஸோ நான் இதை வச்சதுக்கப்புறம் நல்லா மூடி போட்டு டைட்டாக மூடி ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் நான் குக் பண்ணியிருந்தேன் தேர்ட்டி மினிட்ஸ்லேயே பார்த்திங்க அப்படின்னா நல்லா வெந்து வந்துருச்சு ஸோ நான் இப்போ ஒரு ஃபோர்க்கு வச்சு குத்தி பார்க்க போகிறேன் ஸோ அது வந்து எப்படி இருக்குது வெந்துருச்சா அப்படின்ட்டு இல்லைன்னா இட்லி வெந்துருச்சான்னு பார்ப்பீங்களே ஸோ அதே மெத்தட் தான் இந்த மாதிரி ஒட்டாமல் வந்தது அப்படின்னா ஸோ வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம் ஸோ ரொம்பவே டேஸ்ட்டாக ஸ்பான்ஜியாக வந்துருந்தது சாஃப்டாக இருந்தது ஸோ நான் அதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்க போகிறேன் ஸோ இந்த மாதிரி நல்லா கமுத்தி வச்சுக்கோங்க கம்த்திட்டு தட்டினீங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா ஈவனாக வந்துடும் ஸோ அவ்வளோதான் இப்போ கட் பண்ணி சர்வ் பண்ணலாம் ஸோ ஈஸியான டேஸ்ட்டான ஒரு கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ அப்படி வந்து கேட்டுகிட்டே இருந்தான் ஸோ அவனுக்காக தான் பண்ணியிருந்தேன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு நானும் சாப்பிட்டு பார்த்தேன் கண்டிப்பாக நீங்களும் பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்